வணக்கம் வியூவர்ஸ் கருஞ்சீரகம் இது பல நோய்களை குணப்படுத்த பயன்படுது இதை நம்ம தினமும் உணவுகளில் சேர்த்து வருவதன் மூலமே இதோட மருத்துவ பயன்களை எளிமையா பெற முடியும் பல்வேறு விதமான நோய்களை வீட்டிலேயே குணப்படுத்த பயன்படுத்தப்படுற முக்கியமான பொருள்களில் ஒன்று தான் கருஞ்சீரகம் இதில் தைமோகுயினோன் குயினோன் அப்படிங்கிற வேதிப்பொருள் இருக்கு இது கருஞ்சீரகத்தை தவிர வேறு எந்த தாவரத்திலும் இல்ல அப்படிங்கிறதாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க மேலும் தாவரங்களிலேயே அதிக நோய் எதிர்ப்பு சக்தி திறன் கொண்டதும் இந்த கருஞ்சீரகம் தான் இந்த விதையில் இருக்க தைமோகுயினோன் வேதிப்பொருள் உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க பெரிதளவில் பயன்படுத்தப்படுது சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டாக செயல்படுற கருஞ்சீரகத்தில் வைட்டமின்கள் கால்சியம் இரும்புச்சத்து அமினோ அமிலங்கள் புரதங்கள் என பலவிதமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து காணப்படுதுங்க இவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த கருஞ்சீரகம் என்னென்ன நோய்களை குணப்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எங்க சேனல் வீடியோஸ் பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோ உடனடியா உங்களுக்கு கிடைக்கும் தீராத சளி மற்றும் இருமல் போன்ற பிரச்சனைகளுக்கு கருஞ்சீரகம் ஒரு சிறந்த பொருளா இருக்குங்க தினமும் பாலில் சிறிதளவு கருஞ்சீரகத்தை சேர்த்து குடிக்கிறது மூலமாக இந்த பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகும் தீராத ஆஸ்துமா தொந்தரவு கூட தினமும் கருஞ்சீரகத்தை சாப்பிடுவதன் மூலம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் குழந்தை பேரு அடைந்த பெண்களோட கர்ப்பப்பையில் அழுக்குகள் இருக்கும் கர்ப்பப்பையை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது மிக அவசியமான ஒன்று இதனால எதிர்காலத்தில் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம் மேலும் மீண்டும் கருத்தரிப்பதில் சிக்கல் ஏற்படாதுங்க அதற்கு கருஞ்சீரக பொடிய பால் அல்லது நீரில் கலந்து தேவைப்பட்டால் பனை பனைவெல்லம் சேர்த்து குடிக்கலாங்க கர்ப்பப்பையில் உள்ள அனைத்து அழுக்குகளும் நீங்கி சுத்தமடையும் அது மட்டும் இல்லாமல் மாதவிடாய் கோளாறுகள் இருக்கிற பெண்களும் கருஞ்சீரகத்தை சாப்பிடுவதன் மூலமாக நல்ல தீர்வு கிடைக்கும் கருஞ்சீரகம் வயிற்றிலுள்ள வாய தொல்லைகளை நீக்கும் திறன் கொண்டதுங்க வயிற்றில் ஏற்படும் உப்புசம் மற்றும் இதர ஜீரண சம்பந்தமான பிரச்சனைகளை போக்குவதோடு மட்டும் இல்லாமல் இறைப்பை மற்றும் ஈரலில் ஏற்படும் கிருமி தொற்றுகளையும் நீக்கும் நம்ம உடலுக்கு நல்ல கொலஸ்ட்ரால் நன்மை செய்யும் கெட்ட கொலஸ்ட்ரால் தீமை செய்யுங்க இந்த வகையில் கருஞ்சீரகம் அற்புதமான மருந்து ஏன்னா இது கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி அதே சமயம் நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்க செய்யுது கொழுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க கருஞ்சீரகம் பெரிதளவில் உதவுங்க கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுனால நம்ம இதயத்தையும் பாதுகாப்பாக வச்சுருக்க உதவுது மேலும் உடல் எடை குறைப்பிலும் இது பெரிதளவில் உதவும் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகமாக இருக்குங்க கருஞ்சீரகம் இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை சீராக வச்சுருக்க உதவும் அதனால் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க தினமும் கருஞ்சீரகத்தை அளவாக சாப்பிட்றது மூலமாக சர்க்கரை வியாதியை கட்டுக்குள்ளே வச்சுருக்க முடியும் கருஞ்சீரகத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்குங்க இது உடலில் உள்ள தேவையில்லாத கழிவுகளை அகற்ற பயன்படுது மேலும் உடல் செல்கள் சிதை ஊறாமல் பாதுகாக்கும் அதோட புற்றுநோயை உண்டாக்கும் செல்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை கருஞ்சீரகத்துக்கு இருக்குங்க ரத்த புற்றுநோய் மார்பக புற்றுநோய் போன்ற பல புற்றுநோய்கள் வராமல் தடுக்கும் ஆற்றல் கொண்டது இந்த கருஞ்சீரகம் கருஞ்சீரக விதைகளில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் இருக்கிறதுனால உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைக்க உதவுங்க கருஞ்சீரக எண்ணெயை கை கால் மூட்டுகளில் தடவுவதன் மூலமாக வீக்கங்கள் மற்றும் வலி குறைஞ்சி நல்ல பலனை பெறலாம் உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைக்க கருஞ்சீரக எண்ணெய் ஆயுர்வேதத்திலும் பயன்படுத்திகிட்டு வராங்க கருஞ்சீரகம் நம்ம உடலில் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ளே வைக்க உதவுங்க மேலும் இரத்த அழுத்த மாறுபாடு ஏற்படாதவாறும் பாதுகாக்கும் உயர் இரத்த அழுத்தம் இருக்கிறவங்க வெதுவெதுப்பான வெதுப்பான நீரில் கருஞ்சீரக பொடியை கலந்து குடிச்சிட்டு வர்றது மூலமா நல்ல பலனை பெற முடியும் கருஞ்சீரகத்தோட மருத்துவ பயன்களில் மிக முக்கியமாக சொல்லப்படுறது சிறுநீரக கற்களை கரைக்கும் தன்மைங்க வெந்நீரில் சிறிதளவு தேன் மற்றும் கருஞ்சீரக பொடியை கலந்து தொடர்ந்து குடிச்சிட்டு வர்றது மூலமாக சிறுநீரக கற்கள் மற்றும் பித்தப்பை கற்கள் முழுவதுமாக கரையும் கருஞ்சீரக பொடியை தினமும் குளிக்கும் போது உடலில் தேய்ச்சி குளிச்சிட்டு வர்றது மூலமாக சொரியாசிஸ் போன்ற தோல் சம்பந்தமான வியாதிகள் அனைத்தும் நீங்குங்க மேலும் தோல்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய கரும்புள்ளிகள் மற்றும் தழும்புகள் போன்றவையும் நீங்கும் கருஞ்சீரகம் தலைமுடி பராமரிப்பிலும் உதவக்கூடியதுங்க இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தலைமுடியை பாதுகாத்து முடி உதிராமல் பாதுகாக்கும் இப்படி கருஞ்சீரகத்தோட பயன்களை அடுக்கி கொண்டே போகலாங்க இனி நீங்களும் கருஞ்சீரகத்தை வாங்கி பயன்படுத்த ஆரம்பிங்க உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா வீடியோ குரல் லைக் கொடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் நன்றி